ஜீவா குடிச்சிட்டு கதிர் ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரே கலாட்டா பண்ணிகிட்ருக்காரு. வாடா கதிர், நீ ரொம்ப நல்லவன்டா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே கண்ணன் ஐஸ்வர்யாவும் அங்கே வராங்க. கண்ணனை பலாரன் அடிச்சிடுறாரு கன்னத்தில். அடிச்சுட்டு ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேடான்னு சொல்லிட்டு கையை தடவி கொடுக்குறாரு. ஏன்னா கன்னத்தில் அடிச்சுட்டு கையை தடவி கொடுக்குறேன்னு கேட்குறாரு கண்ணன். இல்லைடா, இங்கே தேய்ச்சாலே அங்கே வலி சரியாகும், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, இது நம்ம ரூம் இல்லைடா, கதிர் ரூம்டா, அவங்க படுக்கட்டும் வாடான்றாரு. ஏய், இது பெட் இருக்குல்ல, பெட்ரூம் தான், நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்றாரு. கதிரும் இங்கே படுத்துக்கிட்டேன், விடுங்க அப்படின்றாரு. கண்ணனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு ஜீவா. உட்கார வச்சுட்டு, உன்னை ரொம்ப திட்டிருந்தடா, நீ கல்யாணம் ஆகி வரும்போது மனசில் கஷ்டமாக இருக்கா அப்படின்றாரு. லைட்டான அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிடா, அப்படி பேசக்கூடாதுன்றாங்க. அப்புறம் மீனா கையை பிடிச்சி வலிச்சின்னு போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு. வரியா இல்லையாடா, இல்லைன்னா உன்னை அடிச்சுடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சிட்டு போகிறாங்க. ஜீவா கல்லேருந்து என்ன நடந்தது, ஒரே தலைவலியாக இருக்கே அப்படின்றாரு. மீனா சொல்கிறாங்க, நினச்சி பாரு என்ன பண்ணேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ பண்ணியிருக்கேனா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாரு. யாருன்னா ஆள் இருக்காங்களா பாருன்றாரு. இல்லைன்னவனே அவர் போய் குளிக்க போயிடுறாரு. எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க ஹாலில். ஜீவா இன்னும் எழுந்துக்கலையான்றாங்க. மீனா சொல்கிறாங்க, எழுந்து குளிக்க போயிருக்கான்றாங்க. ஜீவா நைஸாக வெளியில் போயிடலான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே பார்த்துடுறாங்க தானா, புடி புடி அவனை புடின்றாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. என்னென்ன பேசுனேன் தானா, அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கினதெல்லாம் சொல்கிறாங்க. முல்லை சொல்கிறாங்க, குட் மார்னிங் சொன்னீங்க, இப்போ என்ன சொல்லுவீங்க அப்படின்றாங்க. எல்லோரும் ஜீவாவை வெறுப்பேற்றுறாங்க. ஜீவா ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ கண்ணனும் ஐஸ்வர்யாவும் அங்கே வராங்க. இவங்ககிட்ட வேறு என்னென்ன பேசி வச்சுருக்கணும் அப்படின்னு ஜீவா ஃபீல் பண்ணுறாரு. டைம் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.